உன்னுடைய வாழ்க்கையிலே பல ஏமாற்றங்களை நீ சந்திக்க காரணம் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இல்லாமல் இருந்ததுதான். எனக்கு அநேகர் சொல்லுகிற வார்த்தை, நான் இந்த மனுஷனை மலை போல நம்பி இருந்தேனே, எல்லாமே போய்விட்டதே, நான் இந்த இடத்தை விற்று என் கடனை எல்லாம் அடைத்து விடலாம் என்று இவரை நம்பி இருந்தேனே, அதை நம்பி இருந்தேனே என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் புலம்புகிறதை பார்க்கிறோம். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும், பணத்தின் மேல் இருக்க வேண்டாம், ஆஸ்தியின் மேல் இருக்க வேண்டாம், அதிகாரத்தின் மேல் இருக்க வேண்டாம், மனுஷன் மேல் இருக்க வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும், எவரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவிதமாய் செயல்பட்டதுனால இன்றைக்கு தோல்வியையும் ஏமாற்றத்தையும் சந்தித்து அநேகர் வித்தியாசமான முடிவுகளுக்கு கூட போயிருக்கிறார்கள். அருமை சகோதரனே, அருமை சகோதரியே, உன்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார், அவர் மேல் உன் நம்பிக்கை இருக்கட்டும். நம்முடைய ஆண்டவர் தன்னை நம்புகிறவர்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.